ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற போயம் பியூட்டி. இந்த போயத்தில் போயட் நிறைய விதமான அழகை பற்றி சொல்லியிருக்காரு. இயற்கையில் இருக்கக்கூடிய அழகை பற்றி ஃபர்ஸ்ட் ஆன்சரில் சொல்லியிருக்காரு. கடைசியாக மனுஷங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அழகை பற்றி சொல்லி முடிக்கிறாரு. லெட்ஸ் கெட் இன் டு த போயம். பியூட்டி இஸ் சீன் இன் த சன்லைட், த ட்ரீஸ், த பேர்ட்ஸ், கார்ன் க்ரோயிங் அண்ட் பீப்புள் ஒர்க்கிங் ஆர் டான்ஸிங் ஃபார் தியர் ஹார்வெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆன்சரில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை அழகை பற்றி சொல்கிறாரு. நமக்கு ஒளி தரக்கூடிய சூரியனும் அழகு தான். அதே மாதிரி இயற்கை அழகை நமக்கு கொடுக்கக்கூடிய மரங்கள், அதில் வாழக்கூடிய பறவைகள் எல்லாமே அழகு தான். வயல்களில் வளரக்கூடிய கதிர்கள் அழகு தான். அந்த வயலில் உழவர்கள் வேலை செய்யக்கூடியது, அப்புறமா அந்த க்ராப்ஸ் வளர்ந்த பிறகு அதை அறுவடை செய்யக்கூடியது, இது எல்லாமே தனித்தனியான அழகு தான். அந்த அறுவடையை பார்த்த சந்தோஷத்தில் உழவர்கள் டான்ஸ் ஆடக்கூடியதும் அழகு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பியூட்டி இஸ் ஹர்ட் இன் த நைட்ஸ், விண்ட் சையிங், ரெயின் ஃபாலிங், ஆர் அ சிங்கர் சான்சிங் எனி திங் இன் ஏர்னஸ்ட். மெதுவாக வீசக்கூடிய தென்றல் காற்று எழுப்பக்கூடிய விசிலிங் சவுண்ட் காதுகளுக்கு அதோட இனிமையான குரலால் அழகு சேர்க்குது. அது மட்டும் இல்லாமல் வீசக்கூடிய இந்த காற்று பெருமூச்சு விடுறது மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம போயிட்டு சொல்கிறார். மழை நீர் தரையில் விழுறது கூட அழகு தான். அந்த மழை நீர் விழக்கூடிய சத்தத்தை எதுக்கு நம்ம போயிட்டு கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சிங்கர் அழகாக மெலோடியஸ் சாங் பாடக்கூடிய அந்த இனிமையான குரலுக்கு கம்பேர் பண்ணுறாரு நம்ம போயிட்ஸ். பியூட்டி இஸ் இன் யோர் செல்ஃப், குட் டீட்ஸ், ஹாப்பி தாட்ஸ் தட் ரிப்பீட் தெம்செல்ஸ் இன் யோர் ட்ரீம்ஸ், இன் யோர் ஒர்க் அண்ட் ஈவன் இன் யோர் ரெஸ்ட். கடைசியாக போயிட் மனுஷங்களோட அழகை பற்றி பேசுகிறாரு. இந்த அழகு அப்பியரன்ஸ் பற்றின அழகு இல்லை, ஆனால் மனதளவில் இருக்கக்கூடிய அழகை பற்றி சொல்லியிருக்காரு. நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள்லையும் நம்ம நல்ல எண்ணங்களில் இருக்கக்கூடிய அழகை பற்றி தான் சொல்கிறாரு. நாம் செய்யக்கூடிய வேலை, நமக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஞாபகங்கள், இது எல்லாமே அழகு தான். நாம் சும்மா இருக்கிறது, நல்ல செயல்கள் செய்கிறது எல்லாமே அழகு தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நம்ம போயிட்ஸ். இந்த போயம் ஃபுல்லாகவே இயற்கையோட அழகை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ரசிக்கணும் அப்படிங்கிறத இந்த போயம் மூலமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அழகை பற்றியும் சொல்லி முடிக்கிறாரு. ஸோ நாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய அந்த அழகை ரசிக்க மறந்துடவே கூடாது. ஐ ஹோப் யூ குட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் போயம். ஸ்டே டியூன்ட் வித் லேர்னிங் ஸ்டேஷன் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ.